இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் நீதிமான்கள் என்பதை குறித்து இந்த வீடியோவில் தியானிக்க இருக்கிறோம் வேதம் இரண்டு விதமான நீதிகளை குறித்து பேசுகிறது ஒன்று சுயநீதி மற்றொன்று தேவ நீதி சுயநீதி எதை பற்றியது என்று சொன்னால் நியாய பிரமாணத்தை பற்றியது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யாத்ராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமோ என்ற நான்கு புஸ்தகங்கள் நியாயபிரமான புத்தகம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதையெல்லாம் செய்தால் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் வரும் என்பதாய் அந்த பிரமான புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நான் இதையெல்லாம் செய்கிறேன் அதனால நான் நீதிமான் அப்படின்னு சொன்னா அது என்னது சுயநீதி பிரமாணத்தினால் வரக்கூடியது சுயநீதி ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் நாம் ஒன்றை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து பிரமாணத்தை எனக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறபடினால் அவரை விசுவாசித்தால் நான் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் மாறுகிறேன் நான் நீதிமானாய் மாறுகிறேன் அந்த நீதியை குறித்து வேதம் சொல்லுகிறது அது தேவ நீதி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நான் கடன் வாங்கியிருந்தேன் பேங்கில் ஆனால் கவர்மெண்ட் வந்து கடனை தள்ளுபடி பண்ணிருச்சு இப்போ நான் என்ன ஆகிட்டேன் கடங்காரம் இல்லை நான் ஃப்ரீ ஆயிட்டேன் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நாமும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் கடன்பட்ட பாவத்துக்கு அடிமையாக தான் இருந்தேன் நான் ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார் இதை நாம் வாசிக்கலாம் ரோமர் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் ரோமர் பத்து பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் இந்த மூன்று அதிகாரங்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் வாசிங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் சுயநீதி தேவநீதி நியாயப்பிரமாணம் விசுவாச பிரமாணத்தை குறித்து நாம் தெளிவாக இந்த அதிகாரங்களில் நாம் விளங்கிக்கொள்ளலாம் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து முடிக்கிறேன் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் பாருங்க வேதம் அழகாக நமக்கு கற்பிக்கிறது நீ உன்னுடைய கிரியினால் நீ நீதிமான் அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீ நீதிமான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால என்ன நடக்குது அவர் எனக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார் பாருங்க அதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் பிரமாணத்தை அவமரியாதை செய்யவில்லை நியாயப்பிரமாணம் நாம் வாழும் காலத்திற்கு நிழலாக நியாய நியாயப்பிரமாணத்தை நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டால் ஏசு கிறிஸ்துவை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் நியாயப்பிரமாணத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து செய்த வேலையின் மகத்துவம் நமக்கு புரியும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்டளைகளையெல்லாம் ஏசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடையே நம்ம வாசிக்கணும் அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை செய்யவும் முடியாது காலை இல்லையா அதை வாசிக்கிறோம் பாருங்கள் அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ அப்படி அல்ல நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே கால இயேசு ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டு காலத்தில் அதை மாற்ற விட மாற்றிவிடவில்லை அதை நிறைவேற்றி முடித்ததினால் இப்போ அது பழையதாய் மாறிவிட்டது இப்போ நம்ம ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை வேதம் நமக்கு பல இடங்களில் வலியுறுத்துகிறது இன்னும் ஒரு சில வசனங்களை நினைவுபடுத்தி இந்த வீடியோவை முடிக்கிறேன் ரோமர் பத்து மூன்று நான்கு எப்படி என்றால் அவர்கள் தேவன் நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் ஹாலை லூயா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் நம்ம சில போதகர்கள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் அதை கேட்க முடிகிறது நியாயப்பிரமாணத்தை வாசியுங்கள் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய போதகர்கள் இன்றும் இருக்கிறார்கள் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் நாம் வாழ்வது நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல இது இது கிருபையின் காலம் இலவசமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் விசுவாசத்தை கொண்டு இலவசமாய் நீதிமான்கள் ஆகி ஆகிவிடலாம் ஏசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறது ஹால நாம் இப்போ நியாயப்பிரமாணத்தை செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நாம் உணர்ந்து கொள்வோம் இன்னும் ஒரு வசனம் பிலிப்பியர் மூன்று ஒன்பது நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து இந்த வசனங்களையெல்லாம் தியானிப்போம் ஹாலை லூயா ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ளலாம் பரிசேரும் சதுசேரும் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடினார்கள் நாங்கள் உபவாசிக்கிறோம் நாங்கள் ஜபம் பண்ணுறோம் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் பல நேரங்களில் சுயநீதியின் முயற்சி செய்கிறபடியால் நான் பாவிங்கிற உணர்வு வந்து கொண்டே இருக்கு நம்ம சர்ச்சைக்கு ஒழுங்காக போனால் கூட தசம பாகங்களை சரியாக கொடுத்தா கூட ஒழுங்காக டைமுக்கு ஜபம் பண்ணால் கூட பைபிளை கரெக்டாக வாசித்தால் கூட நமக்குள்ள சுயநீதி இருந்தால் இதெல்லாம் செய்கிறேன் அதனால் நான் நீதிமான் அப்படின்னு நினச்சா அப்படி நம்ம நீதிமான் ஆக முடியாது ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிற என்ன நமக்குள்ளே வந்துச்சுன்னா நான் தேவன் தரக்கூடிய தேவநீதியை நீதியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் காலை லூயா இந்த வசனங்களையெல்லாம் தியானிப்போம் நாம் நீதிமான்கள் என்ற உணர்வு நமக்குள் மேலும் கட்டும் கர்த்தன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்